இந்த ஆர்டிஐ பற்றி நேற்று கூட நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி மறுபடியும் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சட்டத்தில் வந்து சில கேள்விகள் கேட்க முடியுமா, கேள்வி போன்ற தகவல்களை கேட்டு பெற முடியுமா, கேள்வி போன்று தகவல்களை கேட்டு பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, கேள்வி போல் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக அது கொடுக்கப்பட்டிருக்கு. 2015 7 9 2015 அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆர்டர். அதுலேயும் 30 3 2016 கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் அடிப்படையிலும் கேள்வி கேட்பதற்கும் அனுமானம் வைத்து அதன்படி நீங்கள் இதுக்கு வழக்கம் கேட்டாலும் ஆர்டிஐ ஆக்டில் பதில் சொல்லணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை என்று பதில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டிஐ ஆக்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கேள்வியாக கேட்காம, கேள்வியாக கேட்காமல் வேறு எப்படி கேட்கணும்? கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வியை மறந்துடுங்க. கேள்வி மறந்துட்டு நீங்கள் எப்படி அதை கேட்கணும் அப்படின்னா, தகவல் கேட்கணும், இதை பற்றி தகவலை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். கேள்வியை கேட்டிங்கன்னா அவங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. மீண்டும் சந்திப்போம்.